மேஷராசி நண்பர்களே, ஆறாம் இடத்திலே சந்திர பகவானுடைய சஞ்சாரமானது உங்களுக்கு ஆரோக்கியத்தை சற்று பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. வழக்குகள் சாதகமாக முடியுமா என்று காத்திருப்போருக்கு சாதகமான சூழ்நிலையை காட்டுகிறது. உங்களுடைய சுகாதிபதியான சந்திர பகவான் தன்னுடைய சுயசாரத்திலே சந்திருக்கிறார். உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்கள் கவனித்து கொண்டு விட்டால் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக மாறிவிடும். சண்டையிட்டு சென்றவர்கள் சமாதானம் பேசக்கூடிய ஒரு நாள். குடும்பத்திலே இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவிகள் செய்கின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு இடமாற்றங்களை பெற்றுத்தருகின்ற நாள். வெகு நாட்களாக டிரான்ஸ்ஃபர் கேட்டோம், கிடைக்கவில்லையே, மேலதிகாரி நமக்கு சாதகமாக வரவில்லை என்கின்ற நிலைமை மாறி அவரே உங்களை அழைத்து இந்த பதவி மாற்றம் பணி மாற்றத்தை உங்களுக்கு இல்லை இடமாற்றத்தை கொடுப்பார். இன்னும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் கூட உண்டாகலாம், அல்லது வீட்டின் மேல் சேர்ந்த கடன்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வண்டி வாகனங்களை பழுது பார்த்து அதை சரி செய்யக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு ஆரோக்கியம் சீராகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும் மனதில் கொள்ள வேண்டிய நாள். ரிஷபராசி அன்பர்களே, பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சந்திரன் சுயசாரத்திலே சஞ்சரிக்கிறார். மிக வலிமையோடு காணப்படுகிறார். சகோதர வழி ஆதரவுகளையும் ஷேர் மார்க்கெட் பிசினஸிலே பெரியளவு லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பையும், திடீர் அதிர்ஷ்டங்களை தேடித்தரக்கூடிய வாய்ப்பையும், பிள்ளைகள் வழிகளில் நன்மையான பலன்களை தரக்கூடிய சூழ்நிலையையும், எதிர்பாராத வருமானங்கள் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பையும் இந்த நாள் தருகிறது. மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு நாள். பெண்களுக்கு ஆதாயமும் ஏற்றமும் அதிகரிக்கின்ற ஒரு நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக்க அதிர்ஷ்டமான நாள் என்று சொல்லலாம். மிதுன ராசி என்பர்களே, நான்காம் வீட்டிலே சஞ்சரிக்கிற சந்திர பகவானுடைய நிலைமையினாலே சில அற்புதமான காரியங்களை சாதிப்பீர்கள். உங்களுடைய தனாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் சுயசாரத்தில் சஞ்சரிப்பதினாலே வலிமையான பொருளாதார ஆதாயங்களை பெருக்கிக் கொள்ளவோ, ரியல் எஸ்டேட் மூலமாக சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளவோ, வெகு நாட்களாக வீட்டை விற்கலாமோ வீட்டை வாங்கலாமோ என்று யோசித்த நிலையிலே இரண்டும் சாதகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ காணப்படுகிறது. நண்பர்கள் தான் துணை இருக்கிறார்களே, எதிலும் நாம் துணிச்சலாக ஈடுபடலாம் என்கின்ற ஒரு துணிச்சல் உண்டாகும். செய்கின்ற தொழிலை ஏற்றம் பெறுவீர்கள். சில்லறை வியாபாரிகளுக்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பு நன்றாக வரும். எதிர்பார்த்திருந்த புத்தக பணிகளையெல்லாம் வெகு விரைவாக முடித்து விடுவார்கள். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அற்புதமான நாள். கடகராசி அன்பர்களே, ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே தைரிய வீரிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்கள் பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகின்ற நாளாக இருக்கிறது. மிக வலிமையோடு எந்த காரியத்தையும் செய்து அதன் மூலம் பேர் வாங்குவீர்கள். ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்கள் ஆதாயம் தரும். அனுகூலமான பலன்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி காண்பீர்கள். பெண்கள் மூலம் லாபங்கள் உண்டாகும். குறிப்பாக தாய்மாமன் வழியிலே அனுகூலமான பலன்கள் காணப்படுகிறது. மாணவர்களுக்கு வெற்றி தரும் நாளாக இருக்கிறது. எல்லா விதத்திலுமே உங்களுக்கு இது அனுசரணையான ஒரு நாளாக இருக்கிறது. சிம்மராசி என்பர்களே, விரையாதிபதியினுடைய வலிமையும் விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கிற செவ்வாயும் உங்களுக்கு சில பல ஏற்ற இறக்கமான பலன்களை தருகிறது. சிந்தனையை வேறு பக்கம் சிதறவிடாமல் ஒரு பக்கமாக நிறுத்தி உங்கள் வாழ்க்கை தேவை எது என்று நீங்கள் நிர்ணயிப்பதிலே சற்று நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். குடும்ப உறவுகளிலே சில குழப்பங்கள் காணப்படும்.
வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அதை கொண்டு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது சற்று கடினமாக இருக்கும். உங்கள் பணமே இருந்தாலும் உங்கள் கைக்கு வருவது சற்று கடினம். அது மட்டுமல்ல, பெண்கள் வழியிலே சில சச்சரவுகளும் உண்டாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு நிலைமையும் பெண்களுக்கு குடும்பத்திலே வேலை போல அதிகரிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. மொத்தத்திலே இந்த நாள் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலும் சமயத்திலே மன அமைதியையும் கெடுத்து விடுகிறது. கன்னி ராசி அன்பர்களே, ராசியிலே சந்திரன் சுய சாரத்திலே சஞ்சரிப்பது உங்களுடைய திடமான நம்பிக்கையை காட்டுவதாக இருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த பயமின்மையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை பெற வேண்டுமோ அதற்கான ஒரு வலிமையும் பெற்றுக்கொள்வீர்கள். நண்பர்கள் உதவியாக கிடைக்கும், தாய் வழி உதவியாக கிடைக்கும், தந்தை வழி உதவியாக கிடைக்கும். இப்படி எதுவுமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. இருப்பினும் ராசிநாதன் புதபகவானுடைய வக்கரத்தன்மையினாலே உங்கள் எண்ணமே உங்களுக்கு எதிராகவும் போகக்கூடும். ஆகையினாலே பெரியோருடைய ஆசையை கை கொள்ளுதலும் கணவனோ அல்லது மனைவியோ ஒருவருக்கு ஒரு ஆலோசனையை பகிர்ந்து கொள்வதும் மிக நல்லது. பெண்களுக்கு ஆதாயமுடைய நாளாகவும் மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு நாளாகவும் இருக்கிறது. துலாம் ராசி என்பர்களே, ராசிநாதனுடைய வலிமையும் ஜீவனாதிபதி விரயஸ்தானத்திலே சுய சாரத்தில் சஞ்சரிப்பதும் பிரயாணங்கள் மூலமாக நன்மையை தருகின்ற நாளாக இருக்கிறது. அயல்நாட்டு தொடர்புகள் சாதகமாக வருவதிலும் அதன் மூலம் உங்களுடைய வருமானம் பெருகி வருதலும் வெகு நாட்களாக வெளிநாடு போகலாம் என்று காத்திருந்தவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் பெருகுகின்ற நாளாகவும் குடும்பத்தோடு வெளியூர்கள் சென்று மன மகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. பொருளாதார ஆதாயங்கள் திருப்திகரமாக இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், சில்லறை வியாபாரங்கள் சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்பு. பெண்களுக்கு ஏற்றமுடைய நாள் என்று சொன்னாலும் சில சமயங்களிலே தேவையற்ற மனக்குழப்பங்களும் வந்து போகும். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்க கவனத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுடைய செலவுகளை உங்கள் கட்டுக்கோப்பில் வைக்கின்ற நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய லாபஸ்தானத்திலே சுய சாரத்திலே சந்திர பகவான் வலிமையோடு காணப்படுகிறார். விரும்பிய பொருளை மாங்கி மகிழக்கூடிய யோகமும் காத்திருந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, ஷேர் மார்க்கெட்டிலே உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள், மூத்த சகோதரர்கள் மூலமாக லாபம் வரக்கூடிய நிலைமை, மனைவி உறவுகளிலே எதிர்பார்த்திருந்த பொருளாதார ஆதாயம் பெருகி வருதல், இப்படி பல விதங்களும் உங்களுக்கு லாபங்களை பெற்றுத்தரும் நாளாக இருக்கிறது. பெண்கள் வேண்டிய பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்கள் ஆசிரியர் எடுத்து பாராட்டு பெறுவதோடு பரிசுகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சகல விதத்திலும் லாபங்களை பெற்றுத்தரும் நாள். தனுராசி என்பர்களே, அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் வலிமையோடு காணப்படுவதனாலே வெளியூர் சென்று வேலை தேடலாம் என்று நினைத்தவருக்கு வேலை கிடைப்பதும் வெளியூரிலே இருந்து கான்ட்ராக்ட் போட்டவர்களுக்கு தேவையான கான்ட்ராக்ட் கிடைப்பதும் ஊர் விட்டு ஊர் சென்று தொழில் செய்பவர்கள் எல்லாம் உயர்நிலை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக பால், எண்ணெய் வியாபாரம், குளிர்சாதன பெட்டி வியாபாரம், இந்த வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமான நிலைமை காத்திருக்கிறது. பெண்களுக்கு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் உண்டாக குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் படிப்பில் மிகச்சிறந்து விளங்குவார்கள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஜீவன உபாயம் அதிகரிக்கும் நாள்.
மகர ராசி அன்பர்களே காத்திருந்த நேரத்திற்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. யார் நமக்கு உதவுவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தது போய் நான் செய்கிறேன் என்று போட்டி போட்டு கொண்டு வருவார்கள். உங்கள் மனதிலே தெம்பும் தெளிவும் பிறக்கும் நாளாக உங்களுடைய லட்சியங்கள்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்காக நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்கின்ற நாளாக இருக்கிறது. படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகள் கிடைக்கக்கூடிய நாளாக, பெண்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாளாக, உயர்நிலை கல்வி செல்வோருக்கு உயர்நிலை கல்விகள் சாதகமாகக்கூடிய நாளாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக உன்னதமான ஒரு நாள். கும்பராசி என்பர்களே, தொடர்ந்து உங்களுடைய ஆறு கூடைய சந்திர பகவான் எட்டாம் வீட்டிலே சுயசாரத்தில் சஞ்சரிப்பது சந்திராஷ்டம தோஷத்தை வலுப்படுத்தினாலும் ஒரு விதத்திலே உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தை கொடுத்து விடுகிறது. ஆகையினாலே சில கெடுதல்களும் உங்களுக்கு நல்லதாகவே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் கடைபிடித்த பொறுமைக்கும் நிதானத்திற்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது. குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வருகிறோம் என்கின்ற யோசனைக்கு தெளிவு பிறக்கப் போகிறது. தன வருமானத்தை எப்படி பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற சீரிய சிந்தனை வலுப்படப் போகிறது. பெண்களுக்கு மிக ஏற்றமான பலன்களும் மாணவர்களுக்கு நல்லதொரு நிலைமையும் காணப்படும். மொத்தத்திலே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைவதற்கு உங்கள் நிதானமே உங்களுக்கு கை கொடுக்கும். மீனராசி என்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதி ஏழாம் வீட்டிலே பலத்தோடு காணப்படுகிறார். பணவரவு, மனவரவு, மன வாழ்க்கையின் மூலமாக பணவரவு, தனவரவு, தனத்தை தேடுவதற்கு மன வாழ்க்கையை தேடிக்கொள்ளுதல், இப்படி மனைவி வழியிலே லாபங்களோ அல்லது கணவன் வழியிலே மனைவிக்கு லாபங்களோ வரக்கூடிய நாள். பிரிந்து போன கணவன் மனைவிகள் ஒன்று சேருகின்ற நாள். ஏன் பிரிந்தோம் என்று ஒருவருக்கொருவர் ஆதரவாக தழுவிக்கொள்ளும் நாள். எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நாள். எல்லா விதத்திலும் மிக சிறப்பு என்று சொல்லலாம். சந்திர பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் ராசியை பார்ப்பது, அந்த கேதுனுடைய ராசியில் இருக்கிற கேதுனுடைய குழப்பத்தையெல்லாம் நீக்கித்தரும் நாளாக இருக்கிறது. ஆகையினாலே இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும்.